நானும் என் ஒய்ஃபும் விரும்பி பார்க்குற ஒரே சீரியல் இந்த பாக்யலட்சுமி தான். சீரியஸாக போயிட்டுருக்கு இந்த சீரியலை விட்டுட்டு சீரியஸாக காலில் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா கால் ஃபுல்லாக பயங்கரமாக கிராக்ஸ் ஆகி பயங்கரமாக டேமேஜ் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் இயர் இதே மாதிரி ஆனப்போ நான் தான் அவங்களுக்கு கால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தேன். பேசிக்கலி இது வந்து ஒரு கிரைண்டிங் டிவைஸ் மாதிரி தான். ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த கேலஸ் அப்புறம் டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மூணு ஹெட் இதில் கொடுத்துருப்பாங்க, சாஃப்டான ஹெட் வேணுமா ஹார்டான ஹெட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணி மாற்றிக்கலாம். இது நீங்கள் எந்த இடத்துல டேமேஜ் ஆயிருக்கோ அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஸ்மூத்தாக அந்த ஸ்கின்னை அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துரும். ஒய்ஃப் கிட்ட வலிக்குதான்னு கேட்டால் அவங்க கொஞ்சம் கூட வலியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே இது பண்ணுறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சுங்க. போன வீடியோவில் நிறைய பேர் ஒரு காலம் மட்டும் நீங்கள் பண்ணிட்டு இன்னொரு காலம் நீயே பண்ணிக்கோன்னு சொல்லிடுவீங்க அப்படின்னு சொன்னீங்க. இல்லைங்க, ரெண்டு காலம் நான் தாங்க பண்ணேன். ஃபைனலாக வெட் டிஷ்யூ வச்சு கால் நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் கால் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. என் ஒய்ஃப் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. உங்கள் ஒய்ஃப் கோமா இருந்தாங்களா அவங்க ஹாப்பி பண்ணுறதுக்கு ஒரு செம்ம ட்ரிக்காக இருக்கும். காலில் விழுகாமலே அவங்க காலை பிடிச்சி நீங்கள் கெத்த மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவே ரொம்ப பழைய டிவைஸ் தான், இதுக்கு ஒன் இயர் வாரண்டியும் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் செம்மையாக ஒர்க் பண்ணுது. இதில் லிங்க் வேணால் வீடியோவில் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க.